இன்னைக்கு அப்பாவோட ஒரு ஸ்டோரி பற்றி அவங்கள சொல்ல போகிறேன். அதாவது அப்பா வந்துட்டு ஒரு ஒவ்வொரு வாழ்க்கையும் நடக்கிற விஷயம் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? ராத்திரி வச்ச மீதி சாப்பாடு அம்மா கொண்டு அடுத்த நாள் காலையில் மரத்துக்கு மூட்டில் தென்னை மரத்துக்கு மூட்டில் வந்து தட்டும்போது அப்பா கேட்குறது, ஏன் உனக்கு போதுமான அளவு வச்ச போதாதா, அதுக்கு மேலே அதிகமாக வைக்கிற அப்படின்னு. மல்லி பாத்திரம், மிளகு பாத்திரம் இதெல்லாம் திறந்து பார்த்துட்டு அப்பா கேட்குறது, ஏன் இவ்வளோ இப்போ தானே வாங்கணும், இதுக்கு மீதி எல்லாமே காணும் காலியாயிட்டு, சீக்கிரமே காலியாயிட்டு அப்படின்னு. மழையில் தொழில் அடிக்குது அப்பா, கொஞ்சம் வேறு செருப்பு வாங்கிட்டாங்கன்னு கேட்டால் அப்பா சொல்கிறது, தொழில் அடிக்காமலே நடந்து வர பழகலாம் அப்படின்னு. கடைக்கு சாமான் வாங்க போகும்போது அப்பா வந்துட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி காசு என்னென்னு தான் தருவாங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா காசு அதில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடைக்கு போய் மீதி காசு வராமல் நிறைய வாட்டி முட்டாயிடப்பாவை பார்த்துட்டு எச்சில் முழுக்கிட்டு வந்திருக்கேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அப்பா வந்துட்டு எனக்கும் தம்பிக்கும் ஒரே கலரில் தான் ட்ரெஸ் எடுத்துருவாங்க. அம்மா பல வாட்டி கேட்பாங்க, ஏன் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்துருக்கிறீங்க, வேறு வேறு கலரில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு மட்டும் அப்பா இது வரைக்கும் அதுக்கு பதில் சொன்னதே இல்லை. முதல் முதல் நான் வேலைக்கு போகும்போது என்ன பண்ணேன், அம்மாவோட காலில் விட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். அப்பா அன்னைக்கு இங்கே இல்லை, நான் வேலைக்கு போயிட்டாங்க, அப்பாவோட காலில் விட முடியல. ஒரு நாள் வெளியில் கிடக்கிற என் ஷூ எடுத்து அப்பா அப்படி இப்படி திருப்பி பார்க்குறத பார்த்தேன். அதுக்கு என்ன வாழ்நாளில் பெரும் சரி கிழிஞ்சு போன செருப்பை போட்டுருந்தேன் அப்பாவுக்கு, பையன் வந்து இப்படி ஒரு ஷூ போட்டுருக்கேன்னு நினச்சி கொஞ்சம் கௌரவமாக பார்க்குறத பார்த்தேன். அப்படி முதல் நாள் முதல் மாதம் சம்பளம் கிடைக்கும் போது அம்மா கையில் தான் கொண்டு கொடுத்தேன், அப்பா கையில் கொடுக்கல. அப்புறம் கிச்சனில் ஏன்னா வாங்கி போடுற காய்கறி எல்லாமே அழுகி கிடந்த முதல்ல எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் திட்டுறதை விட்டுட்டார். 10 மணிக்கே லைட்லாம் ஆஃப் பண்ணுற என்னோடய அப்பா, அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணுறதை விட்டுட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எதையுமே செய்கிறதே குறைச்சிட்டே இருந்தார், ஏன்னா அவர் குடும்ப தலைவங்கிற பொறுப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே நினச்சிட்டார். அதுக்கப்புறம் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கலர் போன சட்டையும் அந்த கிழிஞ்சி செருப்பெல்லாம் போட்டு அப்பா பேசிட்டு இருக்கு, எனக்கு கொஞ்சம் கௌரவக்கேடாக இருந்துச்சு. நான் அப்பாவை முதமுறையாக முகத்துக்கு நேராகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்பாவை நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தேன். அப்பா வந்து ஏதோ தனக்கு தானாகவே பேசிக்கிட்டே இருந்தாங்க, ஏதோ சவுண்டு அவருக்குள்ளேயே அவர் ஏதோ பேசி பேசி இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்து சொன்னாங்க, அப்பாவுக்கு என்னென்னு தெரிலடா, அப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்குறதே இல்லை, தனக்கு தானே அதிகமாக பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், அதாவது எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் உண்டு, அவரை போய் பார்த்தேன். அவர் யாருக்கிட்டேயுமே சொல்லாத இது வரைக்கும் மறைச்சி வச்சிருந்த ஒரு கதையை என்கிட்ட சொன்னார். அதாவது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் மட்டும்தான்டா உறவு, நீயும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் உண்டு, உங்கள் வீடும் மட்டும்தான் உண்டு, அவர் உங்களை மட்டும்தான் நேசிக்கார். ஒரு ஷர்ட்டு கூட வாங்க ஆசைப்பட்டு பெரியவங்கள்ட்ட இருந்து ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து அந்த ஷர்ட்டை வந்து சின்னதாக தைச்சி அதை போட்டு அழகு பார்த்தவராக இருக்கும். வீட்டில் வளரக்கூடிய ஆடு மாடுக்கு கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன அரு சோறு எடுத்து சாப்பிட்டாரு உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்பாவை பார்க்க ஒரு நாள் அங்கே போனேன். அப்பாவை பார்த்து எப்படியாவது மன்னிப்பு கேட்ட அப்பாட்ட பேசணுமே அப்படின்ட்டு. அப்பாவை பார்க்க கடைக்கு போகும்போது அப்பா வந்து அப்பா நான் இது வருத்தத்தில் போயிட்டு அப்பாட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு வாங்கி போயிட்டுருந்தேன். அப்போ நான் வந்துட்டு அப்பா பக்கத்தில் நெருங்கும்போது எனக்கு தோணுச்சு, அதாவது ஷட்டு கூட வாங்க வழி இல்லாமல் அடுத்தவங்க ஷட்டை வாங்கி தச்சு போட்டு என்னை அழகு அப்படி அவருக்கு இருந்த அப்பா தான் மகனுக்கு இந்த நிலமை வந்துடக்கூடாதுன்னு தானே இருந்திருக்காரு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். தனக்கு கஞ்சி கூட குடிக்க முடியாத அப்பாவுக்கு தான் பிள்ளைக்கு இந்த நிலம் வரக்கூடாதுன்னு நினச்சேன் அப்பா அப்படின்னு நினச்சி அதையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். பக்கத்தில் போய் அப்பான்னு கூப்பிட்டேன். அப்பா திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, என்னடா தலையெல்லாம் ரொம்ப பரபரான்னு இருக்குது, எண்ணெய் எல்லாம் ஒழுங்காக தேய்க்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் எனக்கு அந்த வருத்தம் எல்லாமே போயிடுச்சு. ஓ, இன்றைக்கி என் அப்பாட்ட நான் பேசக்கூட முடியல, எங்கள் அப்பா என் கூட இல்லை. அதாவது ஒவ்வொரு பையனும், அதை நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, உங்களை நேசிக்கிற அப்பா உங்களுக்கு புரியாது, இப்போ தெரியாது, உங்களால் காலம் கொஞ்ச நாள் கழிச்சா இல்லாத டைம் போது தெரியும். இதை புரிஞ்சுக்கோங்க, அப்பாவை நேசிங்க அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.